அண்டர் 15,000 மொபைல்னு வர்றப்போ நாம மொபைல்ஸ்ல ஒரு சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த ஜூலை மந்த்ல 15,000 என்னென்ன பெஸ்ட் மொபைல்ஸ் இருக்கு அண்டர் 15,000 அப்படின்றத சூஸ் பண்ணி செலக்டடா சில மொபைல்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சோ அப்பதான் உங்களுக்கு நீங்க என்ன மொபைல் சூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் மொபைல் டெக், நான் சுந்தர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டெக்னோ ஸ்பார்க் 10. டிஸ்பிளே வரப்போ 6.6 இன்ச்ல ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கேமரான்னு பொறுத்த வரைக்கும் 50 MP பிரைமரி கேமரா, 0.8 MP டெப்த் சென்சார் கொடுக்குறாங்க. டியூவல் கேமரா செட்டப் தான். ஃப்ரண்ட்ல 8 MP செல்ஃபி கேமரா வந்துருது. பேட்டரி அப்படின்னு பாக்குறப்போ 5000 mAh ஃபிளாஷ் சார்ஜிங் சப்போர்ட்டோட 18 W ஃபிளாஷ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. 50 மினிட்ஸ்ல 50% சார்ஜ் ஆகுற மாதிரியான இந்த பேட்டரியோட அடாப்டர் சப்போர்ட் பண்ணும். ப்ராசஸர்னு பாக்குறப்போ மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 6020 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்ல மேக்ஸிமம் இந்த 6020 மீடியா டெக் டைமண்ட் சிட்டி தான் அதிக மொபைல்ஸ்ல நம்மளால பார்க்க முடியும். சோ என்னென்ன வேரியன்ட்னு பார்த்தோம்னா 8 GB ரேம், 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட ஒரு வேரியன்ட், 6 GB ரேம், 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட ஒரு வேரியன்ட் வந்துருது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 வந்துருது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்குறாங்க. 5G சப்போர்ட்டட் மொபைல் தான். சோ இதுல 8 GB ரேம், 256 GB இன்டர்னல் மெமரி பாத்தீங்கன்னா நமக்கு 15,000 ரூபீஸ்க்கும், 6 GB ரேம், 128 GB இன்டர்னல் மெமரி கொண்ட மொபைல் பாத்தீங்கன்னா நமக்கு 14,000 ரூபீஸ் அமேசான்ல பிளிப்கார்ட்ல சேல்ஸ் போயிட்டு இருக்கு. எனக்கு கேமராலாம் இம்பார்ட்டன்ட் இல்ல, ஓரளவு கேம்ஸ் ப்ளே பண்ணா போதும், ரெஃப்ரெஷ் ரேட் எனக்கு அதிகமா வேணும் அப்படினா நீங்க இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். அடுத்து தான் நம்ம லிஸ்ட்ல Vivo T2X. டிஸ்ப்ளே வரப்போ 6.58 இன்ச்ல IPS LCD டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க வித் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. கேமரா செட்டப் வரப்போ 50 MP கான பிரைமரி கேமரா வந்திருது, 2 MP கான மேக்ரோ கேமரா வந்திருது. டியூவல் கேமரா செட்டப் தான். ஃப்ரண்ட்ல 8 MP கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. பேட்டரி வரப்போ 5000 mAh கான பேட்டரி வித் 18 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட நமக்கு கிடைச்சிருக்கு. processor னு வரப்போ மீடியா டெக் டைமண்ட் சிட்டி போன மொபைல்ல வந்த மாதிரி தான், 6020 அதே processor தான் கொடுக்குறாங்க. இந்த மொபைல்ல ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 வந்திருது. 6 band 5G சப்போர்ட் கொடுக்குறாங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் வந்திருது. இந்த மொபைல்ல டோட்டலா 3 variant அவேலபிளா இருக்கு. எனக்கு ஒரு 1000 ரூபாய் கூட போனா பரவாயில்லை, எனக்கு ராமும் ஸ்டோரேஜும் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா 8 GB ரேம், 256 GB இன்டர்னல் மெமரி கொண்ட இந்த மொபைல் உங்களுக்கு 16,000 ரூபாய்க்கும், 6 GB ரேம், 128 GB இன்டர்னல் மெமரி கொண்ட இந்த மொபைல் 14,000 ரூபாய்க்கும், 4 GB ரேம், 128 GB இன்டர்னல் மெமரி கொண்ட இந்த மொபைல் உங்களுக்கு 13,000 ரூபாய்க்கும் அவைலபிளா இருக்கு. உங்களுடைய பட்ஜெட் என்னன்றதை பொறுத்து இந்த 3 variantல நீங்க எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். கேமிங் அப்படின்னு வர்றப்போ உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு நல்லாவே இருக்கும். பட் போன மொபைல் கம்பேர் பண்றப்போ இதுல 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் நமக்கு கிடைக்குது. சோ அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. கேமராவும் ரெஃப்ரெஷ் ரேட்டும் தான் கொஞ்சம் நமக்கு டிஃபரன்ஸ் ஆகுது. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல போக்கோ X5. டிஸ்பிளே அப்படின்னு வரப்போ 6.67 இன்ச்ல சூப்பர் ஆம்லோ டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கார்னிங் கொரிலா கிளாஸ் ப்ரொடெக்ஷனுமே அவைலபிளா இருக்கு வித் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. கேமரா அப்படின்னு வர்றப்போ 48 MP கான பிரைமரி கேமரா கொடுத்துறாங்க. 8 MP கான வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்துருது. 2 MP கான மேக்ரோ சென்சாரும் வந்துருது. ஃப்ரண்ட்ல 13 MP கான செல்ஃபி கேமராவும் அவைலபிளா இருக்கு. பேட்டரி அப்படின்னு வரப்போ 5000 mAh கான பேட்டரி வந்துருது. 33 W கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் 60 மினிட்ஸ், அதாவது 1 hourல 100% ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ப்ராசஸர் அப்படின்னு வரப்போ Snapdragon 695 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்ல நம்ம இந்த ப்ராசஸர் தான் எதிர்பார்க்க முடியும். சோ மீடியா டெக் அப்படின்னு போயிட்டோம்னா 6020. சோ குவால்காம் அப்படி Snapdragon வந்தோம்னா 695 ப்ராசஸர் தான் மேக்ஸிமம் இந்த 15,000 ரூபாய்க்குள்ள பிரைஸ் செக்மெண்ட்ல நமக்கு கிடைக்கும். சோ கேமிங்க்கு ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 இந்த மொபைல் வந்துருது. 7 band 5G சப்போர்ட் அவைலபிளா இருக்கு. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்துருது. சோ இதே மொபைல்ல 2 variant நமக்கு அவைலபிளா இருக்கு. 6 GB ரேம், 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட மொபைல் 15,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே எனக்கு ஒரு 2,000 ரூபாய் கூட போனா பரவாயில்ல, எனக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜும் ரேமும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு 8 GB ரேம், 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட மொபைல் உங்களுக்கு 17,000 ரூபாய்க்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நீங்க சாம்சங் லவரா இருந்தீங்கன்னா உங்களுக்காகவே சாம்சங்ல இருந்து சாம்சங் கேலக்சி M14 டிஸ்பிளே அப்படின்னு வரப்போ 6.6 இன்ச்ல PLS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க வித் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. கேமரா அப்படின்னு பாக்குறப்போ 50 MP கான பிரைமரி கேமரா கொடுக்குறாங்க. 2 MP கான மேக்ரோ லென்ஸும் வந்துருது. 2 MP கான டெப்த் சென்சாரும் கொடுத்துறாங்க. ஃப்ரண்ட்ல 13 MP செல்ஃபி கேமராவும் கொடுத்துறாங்க. பேட்டரி அப்படின்னு வரப்போ 6000 mAh கான பேட்டரி, 25 W கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நமக்கு வந்துருது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 வந்துருது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 13 bands கான 5G சப்போர்ட் அவைலபிள் ஆயிருக்கு. ப்ராசஸர்னு வர்றப்போ சாம்சங்ல அவங்களுடைய ஓன் ப்ராசஸரான 1330 இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த ப்ராசஸர் தான் மேக்ஸிமம் சாம்சங் மொபைல நம்மளால பார்க்க முடியும். பட் இதுல ஒரே ஒரு வேரியன்ட் தான், 4 GB ரேம், 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். சோ 4 GB ரேம், 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட இந்த மொபைலையே 15,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுலயே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எந்த ஒரு சேஞ்சஸ்மே இல்லாம சாம்சங் கேலக்சி F14 அப்படின்னு ஒரு மொபைல் இருக்கு. சோ இந்த மொபைலுக்கும் இந்த மொபைலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா ஜஸ்ட் கேமரா மட்டும் தான் டிஃபரன்ஸ். சோ F14ல டியூவல் கேமரா, M14ல
ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான், மற்றபடி வேற எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. பட் F14 பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் கம்மி, 14000 ரூபாய்க்கு நமக்கு வாங்கிக்கலாம். கேமராக்காக நான் ஒரு 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க M14 கன்சிடர் பண்ணலாம், இல்லை அப்படின்னா F14 கன்சிடர் பண்ணலாம். ஸோ மற்றபடி ஸ்பெக்ஸ் எல்லாமே சேம் தான். ஸோ உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இன்ஃபினிக்ஸ் 05G டிஸ்பிளே அப்படின்னு வரப்போ 6.7 இன்ச்ல IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க வித் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. கேமரான்னு வரப்போ ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க, 50MP க்கான பிரைமரி கேமரா கொடுக்குறாங்க, 2MP க்கான மேக்ரோ சென்சாரும் 2MP க்கான டெப்த் சென்சாரும் வந்துருது. ஃப்ரண்ட்ல 16MP க்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. பேட்டரின் வரப்போ 5000mAh க்கான பேட்டரி கொடுக்குறாங்க. 33W க்கான ரேபிட் சார்ஜிங் சப்போர்ட் அவைலபிளா இருக்கு. 90 மினிட்ஸ்ல 100% ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஸோ இந்த 33W ரேபிட் சார்ஜிங் யூஸ் பண்றப்போ ப்ராசஸர் அப்படின்னு பாக்குறப்போ இது வரைக்கும் இந்த செக்மெண்ட்ல கொஞ்சம் டிஃபரெண்டா மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 920 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. ஸோ இதுல ஒரே ஒரு வேரியன்ட் தான் அவைலபிளா இருக்கு, 8GB ரேம் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஒரு வேரியன்ட் தான் அவைலபிளா இருக்கு. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட 12 band 5G சப்போர்ட் இருக்கிற மாதிரியான இந்த மொபைலுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 8GB ரேம் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட இந்த மொபைல் 15,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அண்ட் ஃபைனலா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்லலாம், இன்ஃபினிக்ஸ் நோட் 30 5G. ஸோ டிஸ்பிளே அப்படின்னு வரப்போ 6.78 இன்ச்ல IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க வித் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. கேமரா அப்படின்னு வரப்போ 108MP பிரைமரி கேமரா வந்துருது, 2MP டெப்த் சென்சாரும் கொடுத்துறாங்க. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 16MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000mAh பேட்டரி கொடுத்துறாங்க, 45W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அவைலபிளா இருக்கு, ஜஸ்ட் 30 மினிட்ஸ்ல 75% சார்ஜ் ஆகிற மாதிரியான சார்ஜிங் கேப்பபிலிட்டியும் அவைலபிளா இருக்கு. ப்ராசஸர்னு வரப்போ இந்த செக்மெண்ட்ல நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்த ப்ராசஸர் இல்லாம மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 6080 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. கேமிங்க்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும். தெரியக்கூடிய மொபைல் எது, நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தா எந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அடுத்து என்ன பிரைஸ் செக்மெண்ட்ல உங்களுக்கு மொபைல்ஸ் வேணும், இன்னும் வீடியோல என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்ற உங்களுடைய எல்லா கமெண்ட்ஸையும் தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். இது வரைக்கும் பொறுமை வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. இதே மாதிரி அடுத்த சூப்பரான இந்த சிங்கிள் வீடியோ சந்திக்கிற வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் நைஸ் டே. அறிவோம் பல.